ஹலோ எவ்ரிவன், வீட்லேயே எப்படி அழகாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இப்படி ரெண்டாக மடித்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை இப்படி ரோல் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி மொத்தம் 4 ரோல்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 3x21 சென்டிமீட்டர் சைஸ்ல பேப்பர் எடுத்து அதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பேப்பர் ரோல்ஸ் எல்லாம் ஒட்டிருங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எக்ஸஸா இருக்கிற லென்த்தை கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த மாதிரி இன்னொரு பீஸும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 10x15 சென்டிமீட்டர் சைஸ்ல பேப்பர் எடுத்து அதையும் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 ரோல் செஞ்சு வச்சுக்கோ. இப்போ 3x10 சென்டிமீட்டர் சைஸ்ல பேப்பர் எடுத்து அது மேல இந்த 4 ரோல்ஸையும் ஒட்டிடலாம். இந்த மாதிரியும் இன்னொரு பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம செய்ய போற போட்டோ ஃப்ரேமை டெக்கரேட் பண்றதுக்காக பேப்பர் ஃபிளவர் செய்ய போறோம். அதுக்கு இப்படி பேப்பர் எடுத்து மடிச்சுட்டு அதுக்கு மேல ஃபிளவர் பேட்டர்ன் வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா பேப்பர் ஃபிளவர் ரெடி ஆயிரும். பேப்பர் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ரெண்டு பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து லீஃப் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி பேப்பரை மடிச்சிட்டு அதுக்கு மேல லீஃப் பேட்டர்ன் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்க போறோம். லீஃபெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. அடுத்து ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதை இப்படி கலர் பேப்பரால ரேப் பண்ணிக்கோங்க. இப்படி க்ளூ அப்ளை பண்ணோடனே அதை ஈவனா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் கலர் பேப்பர் ஓட்டினதுக்கு அப்புறம் அது சுருக்கம் சுருக்கமா தெரியாம அழகா இருக்கும். கார்ட்போர்டையும் ரேப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஹேங் பண்றதுக்காக பின்னாடி ஒரு த்ரெட் ஒட்டிடலாம். இப்போ நாம செஞ்சு வச்சிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணிட்டோம்னா நமக்கு அழகா ஒரு போட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிரும். இதை பண்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இது ரொம்ப சீக்கிரமாவே பண்ணிடலாம். பண்றதும் ரொம்ப ஈஸி தான்.
அவ்வளோதான், நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டெக்கரேட் பண்ணிடலாம். நான் இந்த ஃப்ரேமை எல்லோ அண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்து நடுவில் ஒட்டிட்டீங்கன்னா அழகாக வாலில் ஹேங் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.